மூன்றாம் மலை வர இருக்கிறது என்ற அச்சம் வந்து கொண்டே இருக்கு. இந்த மூணாம் மலை யாருக்கு வரும் என்று பார்த்தால், இதுவரை தொற்று பெறாதவர்கள் அல்லது இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள், இந்த இரண்டு பேருக்கு உடல் ஆன்டிபாடிஸ் இல்லாத இருக்கக்கூடிய மக்களை நோக்கித்தான் மூன்றாம் மலை வரும். இந்தியாவில் தொற்று பெறாதவர்களும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களும் ஒரு பெரிய சதவீதத்தில் இருப்பதால் உலகமே அச்சத்தோடு நம்மை பார்க்கிறது. செப்டம்பர் இறுதியில அக்டோபருக்கு மேல அது வரலாம். அது மாதிரி அலை வரும்போது எப்படி இரண்டாம் அலை முதலாம் அலையிலிருந்து வேறுபட்டு ஒரு ஆக்சிஜன் கிரேவிங்கோட வந்ததோ, அது மாதிரி மூன்றாம் அலையில் குழந்தைகளையும் பெண்களையும் அது தாக்கி வரலாம் என்று அனுமானிக்கிறார்கள். அது வரும்னு கட்டாயம் இல்லை. தொற்று பெற்றவர்கள் பெறாதவர்கள் என்பதை நாம் இன்னும் சரியான புள்ளி உரத்துல சொல்லல. ஏன்னா நம்ம கிட்ட சொல்ற நம்பரை விட பல மடங்கு அதிகமா தொற்று பெற்றிருப்பார்கள் என்று ஒரு கருதுகோள் இருக்கு. அப்படி நிறைய பேர் தொற்று பெற்றிருந்து கொஞ்சம் பேர் தடுப்பூசியை போட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன ஹர்ட் இம்யூனிட்டி கிடைத்திரும்னு ஒரு அனுகூலம் இருக்கு. அப்படி இல்லாமல் ஒருவேளை மூன்றாம் அலை செப்டம்பர் இறுதி அக்டோபர்ல வந்தா நம் குழந்தைகளை மிகச் சரியாக பாதுகாக்கும். அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு தடுப்பூசி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுல இல்லை, அவர்கள் இதுவரைக்கும் தொற்று பெறல. ஒருவேளை அவர்கள் பெற்றால் அப்போது நமக்கு வரக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கும் பாருங்க. பதைபதைப்போடு ஒரு இன்ஃபேண்டா ஒரு கை குழந்தையாக இருந்தாலும் சரி, மூணு வயது குழந்தை நம்முடைய பேரனோ பேத்தியோ குழந்தையோ அப்படி ஒரு வயதில் நாம் வந்து அவர்கள் அவதி உருவதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா இன்னையில இருந்தே நம் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நல்லா வைத்துக் கொள்ள. அவனுக்கு தொற்று பெற்றால் கூட அவன் அடிச்சு ஓடி வருவான்டா, அவன்லாம் காய்ச்சல ரெண்டு நாள் கிடந்தா அப்புறம் அவன் பாட்டு ஓடுவான் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னா அவனுடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கிறது? நல்ல ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டு, தினம் அவனுக்கு நல்ல சத்துமாக கஞ்சி கொடுங்க, தினம் ஒரு நெல்லிக்காயை சாறு எடுத்து கொடுங்க, நெல்லிக்காயை நல்லா சவைச்சு. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல போகும்போது வாசல்ல விற்கிற நெல்லிக்காயை வாயில போட்டு கடிச்சிட்டு தண்ணி குடிச்சே எனக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு உனக்கு இனிப்பா இருக்குன்னு கொண்டாடி பார்ப்போம். அந்த இனிப்பை நாங்கள் ரசித்தது மாதிரி இன்றைக்கு இந்த குழந்தைகள் நெல்லிக்காயை சுவைத்து தண்ணி குடித்து இனிப்பை ரசிக்கிறார்களான்னு தெரியல. நாம் ரசிக்க வைக்கணும், கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பா நெல்லிக்காய் கொடுப்போம், அத்திப்பழம் கொடுப்போம், காஞ்ச திராட்சை கொடுப்போம், புரதச்சத்துள்ள மீனும் முட்டையும் இந்த மாதிரியான சத்துமாவு கஞ்சிகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு வருவோம். வராது என்று எடுத்துப்போம். அரசுக்கு ப்ரிப்பேர்னஸ் எப்படிலாம் இருக்கணும், மருத்துவத்தில் எப்படி ப்ரிப்பேர் இருக்கணும், ஒரு பக்கம் அரசு ப்ரெஷர் பண்றது, இன்னொரு சைடு அது நாங்க வேற பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆனா பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். எப்பவுமே பேரிடர் காலத்தில் ஒண்ணு போலீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஊரடங்கை சரியா வச்சுக்கிறது, ரெவன்யூ ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்னு மெடிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து சரியா சீர் செய்யறது, சரியா கண்டுபிடிக்கிறது, சரியா அவனுக்கு வந்து மருத்துவம் செய்யறது, அது பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி மேஜர். நாம மதிக்கணும். நாம முக உரை, சமூக இடைவெளி, நம்ம வந்து திறந்து விட போறாங்கன்னு அடுத்து 15 நாளைக்கு அப்புறம் எல்லாம் போலான்னு எல்லாரும் கும்ப குஜம் போனோம்னா பார்ப்பதற்கு எங்கேயும் தொற்று வராத போலதான் தெரியும். ஆனா வைரஸ் அங்கதான் இருக்கு. அந்த வைரஸ் வந்து பரவக்கூடிய தன்மை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு, திறந்து விட்டா கூட, ஊரடங்கு இல்லைன்னு இருந்தா கூட, நாம் எச்சரிக்கையா இருப்பது மட்டும்தான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் நாட்டிற்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பான கடமை உணர்வார். நண்பர்களே, மிகச்சரியான உணவுகளை காலை நேரத்துல இப்படியான கஷாயங்கள், காலை நேரத்தினுடைய உணவுகள்ல நல்ல சுண்டல், நல்ல புரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டு, நல்ல சிறுதானியங்கள்ல செய்யப்பட்ட உணவுகள், மதிய நேரத்துல நிறைய காய்கறிகள் மீன் மாதிரியான உணவு, சித்த மருத்துவ அடிப்படையில 6 சுவையும் கொண்ட காய்கறிகள் கனிகள், அந்த கசப்பு துவர்ப்பு மிக அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், ஆவியல் வெந்த உணவுகள், இப்படியான ஒரு கட்டமைப்பை சரியா வச்சுக்கொள்வோம். நல்ல உடல் பயிற்சி எடுத்துக்கொள்வோம், நல்ல மூச்சு பயிற்சி செய்து கொள்வோம். இதையெல்லாம் சரியா செஞ்சு வந்தோம்னா நிச்சயமா நலவாழ்வு என்பது உறுதியாக நமக்கு கிடைக்கும். இப்படியாக நம்முடைய உணர்வை இந்த மாதிரி கட்டமைத்து வைத்துக் கொண்டால் இன்றைக்கு இந்த பேரிடர் மட்டுமல்ல, வருங்காலத்தில் இந்த தொற்றாத வாழ்விய நோயின் பிடிக்குள்ளேயும் சக்கரை இரத்த கொதிப்பு இதுக்குள்ளேயும் போகாமல் நாம் காத்துக் கொள்ளலாம். இதுக்கு அத்தனைக்கும் நமக்கு தேவை சிறிய மெனக்கெடல், சற்று கரிசனமும், கொஞ்சம் அக்கறையும் தான். இப்படியான அக்கறையான வாழ்வுக்கு நாம் அத்தனை பேரும் வித்திடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.